श्रीमते निहमान्तमहादेशिकाय नमः। दासन नम्ब இப்போ நவமணி மாலையிலே ஒருமதி என்பர் ஆன முதல் பாசுரத்திலே முதல் நான்கு வரிய அனுசந்தானம் பண்ணிருக்கோம். அடுத்ததாக ஐந்தாவது வரியான தருமம் உயர்ந்தது இதன் என்றன அப்படின்னு அந்த வரி அவதாரம் மாறுது. முதல்ல திருவடியை சொன்னார், லோகத்தை அளந்த திருவடி அப்படின்னு சொன்னார். அப்புறம் அடுத்ததாக போன வரியிலே காளிங்க நர்த்தனத்தை சுவாமி சாதிச்சார், காளிங்கனுடைய கொட்டத்தை அடக்கி அவனுடைய துர்புத்தியை போக்கி சாத்விகமான குணம் வரணும் அப்படின்னு அவனை பண்ண வச்சு சரணாகதி பண்ணி அவனுக்கும் ஒரு தன் திருவடி விளச்சினை பதித்து அனுகிரகித்தான் இந்த தெய்வநாயகன். அவனுடைய திருவடி பண்ணித்துன்னு சுவாமி தேசிகன் திருவள்ளப்பத்திரங்க. அதாவது லௌகீகாள்க்கு புரியும்படியா சொல்லணும் அப்படின்னாக்கா, விஷத்தை கக்கும் பாம்புக்கு கூட ஒரு அனுகிரகம் பண்ணான்னு இந்த பெருமாள். அப்படியாக அவனுடைய கிருபா சமுத்திரம் அந்த திருவுள்ளம் இரு விசாலமான திருவுள்ளம் இருக்கும்போது அந்த திருவடிதானே நமக்கு உயர்ந்த தர்மத்தை கொடுக்கிறதுன்னு சுவாமி தேசிகன் திருவுள்ளம் இங்கே, அதாவது தர்மம் உயர்ந்தது இதன் நின்றன அப்படின்னு மங்களாசாசனம். எது தர்மம் அப்படின்னா பகவான் தர்மம், அவனே சித்த தர்மம். சித்தோபாஜனாக பெருமாள் இருக்கிறான். அந்த சித்தோபாஜனான பெருமாளை நாம் சாத்தியோபக்தியினாலே, அதாவது சரணாகதி என்ற விஷயத்தினாலே, அந்த உபாய அனுஷ்டானத்தினாலே இந்த சித்தோபாயத்தை நாம் வசீகரிக்க வேண்டும். இந்த சாத்தியோபாயத்தினாலே நாம் அவன் வசீகரித்தால் நம் வசம் பெருமாள் வந்துடுவார். அதுதான் சரணாகதி பரண்யாசன்னு சொல்கிறோம். துலோகத்தில் எது சித்த தர்மம் அப்படின்னாக்கா பெருமாளுடைய உபய திருவடிகள் அப்படின்னு. ராமாவதாரத்தில் ராமோ விக்கிரகவான தர்மகா அப்படின்னு சொன்ன வாக்கியமும், கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்று சொன்ன வாக்கியமும் எப்படின்னா, இவா ரெண்டு பேருமே தர்மங்கள், அவளுடைய திருவடிகளே நமக்கு பிராபிய பிராபகங்கள் அப்படின்னு பெரியவா திருவள்ளம் இங்கே. ராமோ விக்கிரகவான் தர்மஹா, கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். சனாதன தர்மம் யாருன்னா கிருஷ்ணனுடைய வார்த்தைகள், அவனுடைய திருவடிகள், ராமன் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லைன்னு வாழ்ந்து காட்டிய பெருமாள். இவனோ தன் சௌலபியத்தாலே, கிருஷ்ணனோ தன் சௌலபியத்தாலே ஒரு வெண்ணை திருடும் பசங்களோட கூடி குலாவினான், தானும் வெண்ணை திருடினான். மத்தோடு கரவெண்ணை கடவிதல் உறவிடையா பொண்டு அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்திலே ஒரு உரல்லே கட்டுப்பட்டான் தன்னை. அந்த பெரிய பரத்வமானது தன்னை சுருக்கி கொண்டு உரல்லே கட்டுப்பட்டது தாயோடைய அந்த வார்த்தைக்காக. ஆனால் அவன் பண்ணது எல்லாம் தர்மமான காரியங்கள், மாயைகள் பல பண்ணாலும் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்கு தான் பெருமாள் அவதாரம் பண்ணியிருந்தான். உயர்ந்த புருஷார்த்தமான இந்த கீதை பீதகவாடைப்பிரான் பிரம குருவாகி வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணார். அப்படி அனுகிரகம் பண்ணுடைய திருவடிதான் நமக்கு பிராபிய பிராபகங்கள்னு காட்டினர். சகடம் உடைந்து கலங்க வென்றனன்ட்டு சகடாசரவதம் திருவடி ஆளை பண்ணார். காளிங்க நடத்தினத்தை தன் திருவடி ஆலை பண்ணி திரு இலட்சணி அவன் சிரசிலே பதிச்சு அவனையும் ஒரு பரம வைஷ்ணவன் ஆக்கினர் இந்த கிருஷ்ணன். இப்படி இந்த திருவடிகள் தாமச ரஜ அந்த குணங்கள்லாம் போக்கி சாத்வீகமான ஒரு குணம் வரத்துக்கு ரொம்ப உபயோகமாயிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த ஜீவாத்மா மொத்தம் அவன் திருவடியை பிரார்த்தனை பண்ணுறதுனால நல்ல கதி அடையிறது. அதனாலே எது உயர்ந்த தர்மம் எது சித்த தர்மம்னு சொன்னாக்கா ராமகிருஷ்ணாதிகளே சொல்கிறா பெரியவாயுங்க. இத்தர்மங்கள் எது ரொம்ப உயர்ந்தது அப்படின்னா, தஸ்ய ஸ்வாத்மன பிரதானே து சாதனம் தத் பதத்வயம். பதத்வயம் ரெண்டு திருவடி அவனுடைய சாதனம் எது அப்படின்னா,
அந்த ரெண்டு திருவடி இருக்க பெருமாள் திருவடிகளே இதுக்கு சாதனம் அப்படின்றார். சிந்தாலம்பன சௌஹார்தம் கிருபோத்தம் பவதாதிபிஹி அப்படின்னா சிந்தனை பண்ணுறதுக்கும் அதுவே பரமபோக்யம் சௌஹார்தம் அப்படின்னு சொல்கிறார். உபாயத்வமிக சுவாமி பாதயோகோ அனுசம்ஹிதம். உபாயத்வம் எது அப்படின்னா சுவாமி பாதயோகோ அவனுடைய ரெண்டு பாதமும் அந்த திருவடிகள் இருக்கே அதுதான் நமக்கு பிராபிய பிராபகங்கள்னு சொல்லி இங்கே பெரியவாக்குண்ணா. சில பேர் சில ஸ்ரேயஸுக்காக பலத்திலே இச்சையுடையவர்களாய், அதாவது என்ன சொர்க்கம், சொர்க்கத்தை பற்றி அவள் பேச மாட்டா, ஆனால் எனக்கு வந்து அதாவது மோட்சத்தை பற்றி பேசாமல் சொர்க்கத்திலே ஒரு பலன் இருக்குது, ஆசை இருக்குது, அது வேணும் எனக்கு, இது வேணும் அப்படின்னு இஷ்டி அனுஷ்டிப்பா, யஜ்யங்கள் யாகங்கள் ஹோமங்கள் அனுஷ்டித்து எனக்கு சொர்க்க பதவி கூட இந்திர பதவி கூட எல்லாம் கேட்பா. ஆனால் பெருமாள் அதுக்கு கொடுக்குறார், அனுகிரகம் பண்ணுற இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அப்படி அனுகிரகம் பண்ணும்போது என்னென்னா, இவா பண்ண அந்த இஷ்டி யாகத்தினாலே ஒரு சுகிருதம் ஏற்பட்டு அதில் பிரீத்தியுடைய பெருமாள் இவாளுக்கு அந்த பதவியை கொடுத்து இந்த பலன் இவா பொண்ண புண்ணிய பலன் போன உடனே பெருமை திருப்பி பெருமாள் வந்து இந்த கர்மானுபந்தவமான பூலோகத்தை தள்ளுறார். இதனாலே தான் திருப்பி வந்து பிறக்கிறான், இதை மாறி மாறி பலபிறப்பம் பிறந்து அப்படின்னு ஆழ்வார் சாதிச்சா மாதிரி புனரபி மரணம் புனரபி சரணம்னு சொல்லிட்டு திருப்பி வந்து பிறந்து திருப்பி ஏதோ யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ணி திருப்பி அவருடைய பெருமாளை வந்து உபாசனம் பண்ணி மேலே வரணுமாவா. ஆனால் இந்த திருவடிகள் இருக்கு அப்படி இல்லை, இதை பிராபிய பிராகவங்களாக பற்றினவாளுக்கு நேராக மோட்சம். ஏன்னா நீ சரணல்லால் சரணில்லை அப்படின்னு குலசேகர பெருமான், நீதான் எனக்கு சரண் கொடுக்க வேண்டும், தொய் ரக்ஷதி ரக்ஷதை கிமன்யகி தொய்சா ரக்ஷதி ரக்ஷக கிமன்யகின்னு காமாட்சி காட்டத்தில் சுவாமி சாதிச்சாரே, அந்த மாதிரி இந்த திருவடியே நமக்கு பிராபிய பிராபகங்கள்னு யார் இருக்காளோ அவளுக்கு வைகுண்டம் நிச்சயம் அப்படின்னு சொல்கிறார். இப்போது இந்த இஷ்டியில் அனுஷ்டித்து சொர்க்காதி பதவிக்கு ஆசைப்படுறவா இருக்காளே அவளுக்கு யார் அனுகிரகம் பண்ணால் பெருமாள் தான் பண்ணார். அகம் கி சர்வயஜானாம் போக்தா ஜ பிரபுரேவச அப்படின்னு, அகம் நான் என்னன்னா சர்வயஜானாம் எல்லா யஜ்யத்திலும் இருக்கேன், போக்தா இவா ஹவிஸ் சமர்ப்பிக்கிறாளே, இது வாயுவை குறித்து ஒரு தபஸ் பண்ணுறா இல்லை ஒரு யஜ்யம் பண்ணுறா, வருணனை குறித்து பண்ணுறா, வருணனுடைய அந்த ஆகாரத்தில் இருந்து வருணனுடைய அந்த அந்தராத்ம பூதனாக இருக்கிற பெருமாள் இருக்கானே அவன்தான் எல்லா ஹவிசையும் சுவீகரிச்சுண்டு இவா கேட்ட பலனை அவளுக்கு அனுகிரகம் பண்ணார் பெருமாள். அதான் போக்தாஜ பிரபுரச்ச அகம் ஹி சர்வயஜானம், நீ எந்த யஜ்யாகங்கள் பண்ணாலும் எந்த தேவதையை குறித்து நீ உபாசனம் இருந்து பண்ணாலும் அந்த தேவதையினுடைய ஹிருதயத்திலே வீச்சிருக்கிற அந்த பெருமாள் இருக்கானே அவன்தான் எல்லாத்தையும் சுவீகரிச்சுன்னு நம்ம கேட்ட பலத்தை கொடுக்குறான். ஆனால் கேட்குறவா வந்து வைகுண்டம் கொடுன்னு கேட்க மாட்டான், எனக்கு சொர்க்கம் வேணும் அது வேணும் இது வேணும் கேட்டு பலனை வாங்கி போயிடுவா. இது பலாதிகரணம்னு ஸ்ரீபாஷ்யத்தில் 3வது அத்தியாயத்தில் சாய்கிற சுவாமி பாஷ்யக்காரர். அப்போ வேதமே சொல்கிறது அந்தந்த தேவதையே பலன் கொடுக்கும்போது இங்கே எங்கே பெருமாள் வந்தார் அப்படின்ட்டு ஒரு ரிஷி கேட்கும்போது இன்னொரு ரிஷி பதில் சொல்கிறார், வேதம் சொன்னாலும் அந்தந்த தேவதைக்கு அந்தராத்ம பூதனாக இருக்கிற அந்த பரதேவதையான சியப்பதி இருக்கானே அவன்தான் எல்லாருக்கும் பலப்பிரதத்வம், அவன்தான் சர்வகர்ம சமாராத்தியன்னு சொல்லி நிரூபணம் பண்ணி அந்த சியப்பதியே சகல பலத்தையும் இவாளுக்கு கொடுக்கிறான். அதனாலே தேவதைகள் கொடுக்கறதுன்னு ஒரு வியாஜியம், தேவதை முகேன இவன் தான் கொடுக்குறான் எல்லாத்தையும் அப்படின்னு நிர்வாகம் பண்ணி பாஷ்யக்கார தலைக்கட்டர் பலாதிகரணத்தில் அந்த மாதிரி பிரீத்தி அலைந்து இந்த யஜ்ய யாகாதிகள் பலன் கொடுக்கும், இவன் அந்தராத்ம பூதனாக இருந்து அனுகிரகிக்கிறான் அப்படின்னு ஆச்சாரியால் திருவுள்ளவிங்க. அதாவது அவன் திருவடியை ஆசிரியித்தவர்கள் வேறு தர்மங்களில் இவர்கள் அலைய வேண்டாதபடி தானே நிரபேட்ச உபாயங்களாக நின்று பலன் கொடுக்கிறபடியால் சகல தர்மங்களையும் சிறந்த தர்மமான சித்த தர்மம் இவனே ஆகிறான், அதுவே உத்கிருஷ்டம்னு இவன் திருவடிகளே நமக்கு ரொம்ப பிராபியமானதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆச்சாரியால் நமக்கு சொல்லிக் கொடுக்குறான்.
தர்மம் உயர்ந்ததிதன் அணிந்தன. உயர்ந்த தர்மம் எது அப்படின்னா அவன் திருவடி அப்படின்னா இங்க வியாக்கியானம். இது என்ன நின்றன அப்படின்னு அடுத்த பதம் எடுக்கிறார் சுவாமி தேசிகன். எப்படின்னா அவன்தான் காப்பாத்தனும் சொன்னான் நாகணமேச நம்பிரான் சரணே சரண் என்று நாள்தோறும் யகசிந்தயனாய். சுவாமி நம்மாழ்வார் சாதிச்ச நாகணமிச நம்பிரான், இந்த நாகபர்யங்க சாயி இருக்கானே நம்முடைய பெருமாள் நம்பிரான். பிரான்னா உபகாரகன் அர்த்தம் சம்பிரதாயத்தில். இந்த பிரான் தான் சரண். யாருக்கு சரண்னா நமக்கு சரண்னு சொல்றாருங்க. இந்த மாதிரி சுவாமி நம்மாழ்வாருடைய திருவுள்ளத்திலே அந்த நாகணமிச நம்பிரானான ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடியதான அந்த நாகபர்யங்கத்தில் வீச்சிருந்து இந்த செங்கோல செலுத்துறானே அவன்தான் நமக்கு சரண், அவன் திருவடியே சரண்னு இங்கே சொல் சாதிக்கிறார். இது இன்னும் பார்த்தா இந்த திருவாய்மொழி நாலாம்பத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு வரி, திருவடியை நாரணனை கேசவனை பரஞ்சுடரை அப்படின்னர். திருவடியை நாரணனை கேசவனை பரஞ்சுடரை. கேசவன் நாரணன் சொல்லப்பட்ட விபூதிகள்லாம் இருக்கு அந்த திருநாமங்களுக்குடைய திருவடி. கேசவனை நாரணனை திருவடியை நாரணனை கேசவனை பரஞ்சுடரை. இவாளை என்ன பண்ணணும் சொன்னாக்கா திருவடி சேர்வது கருதி அப்படின்னர். அவன் திருவடியை நமக்கு நாம் போய் சேரணும் அது கருதி அதற்காக திருவடி மேல் உரைத்த தமிழ் அந்த திருவடி மேல் உரைத்த இந்த பத்து திருவாய்மொழி பத்து அதை சொன்னாக்கா திருவடியே அடவிக்கும் திருவடி சேர்ந்தொன்றுமினே அப்படின்னர். அஞ்சு திருவடி போட்டார் இந்த பாசுரத்தில். அதனால் ஒரு பாசுரத்திலே நம்மாழ்வார் சுவாமி நம்மாழ்வார் அஞ்சு திருவடி போடுற அப்படின்னாக்கா அந்த திருவடியோடைய பலம் என்ன நம்ம பார்க்கணும். பாசுரத்தை கரெக்டாக சேவிச்சாக்கா நன்னா இருக்கும். திருவடியை நாராயணனை கேசவனை பரஞ்சுடரை திருவடி சேர்வது கருதி செழுங்குருகூச்சடகோபன் திருவடி மேல் உரைத்த தமிழ் ஆயிரத்துளிப்பத்தும் திருவடியை அடைவிக்கும் திருவடி சேர்ந்தொன்றுமினே. இந்த திருவடியை இந்த பிராபிய பிராகவமான திருவடி அதுதான் அதுவே தர்மம் அதுவே சித்த தர்மம் அப்படின்ட்டு ஆழ்வாராஜிகள் திருவுள்ள பற்றித்தான் நம்ம அதை மாற்ற முடியும். அதே வழியிலே சுவாமி தேசிகனும் இங்கே அழகா தர்மம் உயர்ந்தது இதன் நின்றன அப்படின்னு இந்த வரியை சாதிக்கிறார். நின்றனா என்ன, நின்றன என்ன சுவாமி அர்ச்சாமூர்த்தி நின்றுன்னு இருக்கானா அப்படி ஒரு அர்த்தம் கொண்டுக்கலாம். சித்த தர்மமாக சொல்லப்பட்டிருக்கானே ராமன் கிருஷ்ணன் இவாள்லாம் அந்தந்த அவதார தசையின் போது அப்பப்போ இருந்தவாளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டா. புல்லரும் பாதி ஒன்றிய சராசரம் முற்றவும் நற்பாலுக்குய்த்தனன் நான் முகனாறு பெட்ட நாட்டுளே. இது ராமாவதாரத்தில் யார் யார் கூட வராளோ வாங்கோ வைகுண்டம் கூட்டணுமேனு சரையுள்ள போய் பெருமாள் இறங்கிவிட்டார். தன்னிட சோதி கேளும்போது கிருஷ்ணாவதாரத்தில் என்னன்னா தன் திருப்படி விசேஷத்தாலே எத்தனையோ பேருக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்கார். எண்ணற்ற திருநாமங்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் கிருஷ்ணாவதாரத்தில். அப்படி பார்த்தா இந்த வாமணனாயிருந்து திருவிக்ரம் உலகளந்த போது ஓடும் நதியாக அந்த கங்கைக்கு ஒரு புனிதத்தை கொடுத்து பின்னானார் வணங்கும் சோதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த கங்கையை எத்தனை யுகம் கழிச்சு யார் வந்து ஸ்பரிசித்து அதில் ஸ்நானம் பண்ணினாலும் தான் திருவடி பலம் அவனுக்கு அனுகிரகம் கிடைக்கும்னு பெருமாள் விசால திருவள்ளத்தோடு நமக்கெல்லாம் கொடுத்தார். யமுனையிலே காளியன் பொய்கை கலங்க பாய்ந்துட்டும் போது யமுனையிலே பெருமாள் திருவடியை சோதிச்சென்று இறங்கி இந்த காளியனுக்கு கொட்டத்தை அடைக்கினதுன்னு அப்போது அந்த யமுனை புனிதமாச்சுன்னு சொல்லி இப்படி ஒரு அனுகிரகம் பண்ண பெருமாள். அதெல்லாம் ஒரு க்ஷணம் பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் ஸ்திரமாய் நின்று நமக்கு அனுகிரகம் எத்தனை எத்தனை யுகமாயிருந்தாலும் காலதத்துவம் உள்ளளவும் இந்த திவ்யதேசங்கள் எத்தனை ஜென்மங்களுக்கு இருக்கோ அத்தனை ஜென்மங்களுக்கும் தான் தெய்வநாயகனாக நின்று சேவை சாதிக்கிறானே அர்ச்சாமூர்த்தியாக. அதனாலே ஸ்திரமாக இதென்ன நின்றன அப்படின்னு நின்று காலதத்துவம் உள்ளவன் ஒரு அனுகிரகம் பண்ணான். அதான் சொன்ன தருமமெல்லாம் தாமாகிய நிற்பாறு வந்தார் அப்படின்னு திருச்சின்னமலத்தை சாதித்த சுவாமி தேசிகன். முன்னாடி இந்த விஷயம் நம்ம சேவிச்சிருக்கோம். இருந்தாலும் இங்கே தெய்வநாயகன் விஷயமாக சாதிக்க போய் அர்ச்சாபிக்ரகமாக நின்று அந்த திருவடியை சகல சேத்தன வர்க்கங்களுக்கும் சேவை சாதிக்கும்படியாக இருந்து
அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான், ஸ்திரமா அனுகிரகம் பண்றான்னு இந்த வரிய சுவாமி தேசிகன் தலைக்கற்றர் தர்மம் உயர்ந்ததிதன் நான் நின்றன. நம்ம அடுத்த வரியை இப்ப செய்வோம்.